வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மந்த்லி பலன்கள் எல்லாருமே வெயிட்டிங். டிசம்பர் மாதம் என்ன மாதிரி பலன்கள் இருக்க போது, ஸோ இயர் எண்டு என்னவோ எல்லாருக்கும் ஒரு ஒரு புத்துணர்வோடு இருப்போம். எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடாக இருப்போம். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது கமிட்மெண்ட்லாம் முடிச்சிடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். ஸோ ராசி பலனுக்காக ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஸோ ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வெற்றிப்பீப் நேயர்களுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும், கோடானக்குடி அரசுகளுக்கும். இன்னும் நிறைய இருக்கு அகஸ்திய சொல்வார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறப்பா சார், ராசி பலனுக்காக டிசம்பர் மாதம் பலனுக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது சார்? துளாராசி நேயர்கள் ரொம்ப நல்லா இருக்கு. புது வீடு, புது வாகனம், புது வழி வாங்கிறதுக்கு அதோ பன்னெண்டாம் தேதியில் சனியும், ஆறாம் இடத்துல வந்து ராகு யோகத்தை கொடுத்துறாள், லக்ஷ்மி யோகம். பன்னெண்டாம் இடத்துல கேது விரயமாக இருந்தாலும் ஞானத்தை கொடுப்பான். அதே நேரத்தில் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கைகள், தெய்வ வழிபாடுகள், செயல்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு இடம் விற்காதவங்க இடம் விற்றுணும். அதுக்கான வழி புது திருமண நினைகள். நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க திருமணாவளியும் நினைக்கிறவங்க இந்த ஒரு மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் வேறு ஊருக்கு போகலாம், புது நாடு, பிசா சம்மந்தப்பட்டது, பிள்ளைகள் கல்வி, இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு கிடைக்கும். புது வழியாக தேர்ந்தீங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சனிக்கிழமைனா ஆஞ்சநேயருக்கு அச்சடம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை, மூணு வாரம் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் சுக்கர வழியில் பண்ணிங்கன்னா வருமானங்கள் எந்த தடையும் இல்லாமல் வழிகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். சூப்பர்.